இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கோவில் பிரசாதத்திற்கு பதிலாக அந்த கோவில்களில் தங்க நாணயங்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக ஒரு கோவிலில் தராங்க. அந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன, ஏன் இப்படி தங்க நாணயங்களை பரிசாக தராங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக நாம் பல கோவில்களுக்கு சென்று வந்திருப்போம். பெருமாள் கோவிலில் குங்குமம் மற்றும் துளசி போன்ற பிரசாதங்களோடு ஏதேனும் ஒரு உணவு பிரசாதமாக தருவது வழக்கம்தான். அதே போலதான் சிவன் கோவிலில் சென்றால் திருநீறு, அம்மன் சன்னதியில் சென்றால் குங்குமம் மற்றும் மஞ்சள், பல சமயங்களில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்றால் நெய்வேத்தியமாக பிரசாதமாக தருவது வழக்கமாக இருக்கும். அது அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதே போலதான் கோவில்களில் பல்வேறு வகையான பிரசாதங்கள் வழங்கப்படுவதை நாம் தெரிந்திருப்போம். ஆனால் இவற்றில் மிகவும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக ஒரு கோயிலில் மற்றும் பிரசாதமாக தங்கம் வெள்ளி எல்லாம் தரப்படுகிறதாம். இது அனைவரும் நம்ப முடியாத விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இது உண்மையாக நடக்கக்கூடிய வழக்கம்தான். பொதுவாக என்னென்னவோ பிரசாதங்கள் கொடுத்து நாம் கோவில்களில் வாங்கியிருப்போம். ஆனால் எந்த கோயிலாவது தங்க காசுகளை பிரசாதமாக கொடுப்பதை நாம் பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடமும் இருக்கிறது, சொன்னால் நம்ப கூட முடியாது. அந்த கோவிலும் கூட நம்முடைய இந்தியாவில் தான் இருக்கிறதாம். அப்படிப்பட்ட அற்புதமான கோவிலானது மகாராஷ்டிர மாநிலத்தின் வடமேற்கு பகுதியில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கிறதாம். அதாவது ரத்லம் என்று சொல்லப்படக்கூடிய ரத்னபுரி பகுதியில்தான் இந்த கோவில் இருக்கிறது. அதாவது மத்திய பிரதேச மாநிலத்தில் 52 மாவட்டங்களில் மால்வா பிராந்தியத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரத்லாம் மாவட்டத்தின் தலைநகரான ரத்லாம் நகரின் சாந்தினி சவுக் என்கிற பகுதிதான் இந்தியாவில் 24 கேரட் தங்க வணிகத்திற்கு பெயர் பெற்றதாக இன்றளவும் இருக்கிறதாம். அப்படி தங்கத்திற்கும் நவரத்னங்களுக்கும் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த நகரம் ரத்னபுரி என்றும் அழைக்கப்பட்டு, அதன் பிறகு முகலாய மன்னர் ஔரங்கசீப்புடன் போரிட்டு உயிர் நீத்த ரத்தன் சிங் நினைவாக ரத்லாம் என்று பெயர் பெற்றதாம். இந்த ரத்லாம் நகரின் லக்ஷ்மண்புரா பகுதியில் மானக்ஷோக் என்ற இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் இருக்கிறது. கருவறையில் நடுநாயகமாக ஸ்ரீ மகாலட்சுமியும், இடப்புறமாக ஸ்ரீ சரஸ்வதி தேவியும், வலப்புறமாக ஸ்ரீ விநாயகர் ஆகியோரும் எழுந்தருளி இருக்கிறார்களாம். பொதுவாக இந்த கோவில் சிறியதாக இருந்தாலும் கூட இந்திய திருநாட்டில் தீபாவளி நாளன்று மட்டும் பக்தர்களுக்கு தங்கத்தை பிரசாதமாக தரக்கூடிய ஒரே ஆலயம் என்ற அதிக அளவு சிறப்பை பெற்ற யாரும் தெரிந்திராத கோவிலாக இன்றளவும் இருக்கிறது. இந்த கோவிலானது வட இந்திய பாணியில் அமைந்த கூம்பு போன்ற விமானத்தோடு கட்டப்பட்டிருக்கிறதாம். முன்புறம் விசாலமான மண்டபத்துடன் கூடிய ஆலய கருவறையில் ஸ்ரீ மகாலட்சுமி, சரஸ்வதி மற்றும் விநாயகர் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்த்தசி அன்று நரக சதுர்த்தசியாக ஒரே நாள் கொண்டாட்டமாக இருக்கிறதாம். ஆனால் வட மாநிலத்தில் தீபாவளி பண்டிகையானது கோலாகலமாக 5 அல்லது 6 நாட்கள் கொண்டாடுவார்களாம். அமாவாசைக்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே தீபாவளி கொண்டாட்டங்கள் துவங்கிவிடுமாம். மேலும் தேவலோக பொக்கிச காப்பாளரான குபேரனையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியையும் ஒரு சேர வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் வளம் பெறும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில்தான் தீபாவளி திருநாளுக்கு மறுநாள் வட மாநிலங்களிலெல்லாம் ஸ்ரீ லட்சுமி பூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறதாம். ஒவ்வொரு வீட்டிலும் குபேரனையும் மகாலட்சுமி வழிபாடு செய்வார்களாம். அன்றுதான் வியாபார தலங்கள் மற்றும் அலுவலகங்களிலெல்லாம் புது வருட கணக்கு ஆரம்பிக்குமாம். ரத்லாம் மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலிருந்தும் ரத்லாம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வணங்கும் பொருட்டு வருகை தரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு சிறிதும் பெரிதுமான தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை காணிக்கையாக செலுத்துகிறார்களாம். இப்படி ஒரு வருடத்தில் ஏராளமாக சேர்ந்துவிடக்கூடிய அந்த தங்க தொகுப்பில் இருந்து ஒரு பகுதியை மீண்டும் எடுத்து தீபாவளி நாளன்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக தரக்கூடிய ஐதீகம் இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்கிறதாம். இப்படி பெறப்பட்ட காணிக்கைகள் அனைத்திற்கும் முறையான கணக்குகள் தயாரித்து அவற்றில் ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக தரக்கூடிய அரிய வழக்கம் இந்த கோவிலில் மட்டும்தான்
பல ஆண்டுகளாக வழக்கமாக இருந்து வருகிறதாம். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் தங்கள் புதிதாக வாங்கிய தங்க மற்றும் வைர நகைகள், பாரம்பரியமான தங்களிடம் இருக்கக்கூடிய நகைகள் மற்றும் ரூபாய் நோட்டு கட்டுகள் போன்றவற்றையெல்லாம் இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து கொடுத்து தக்க ரசீதுகள் வாங்கிய பிறகு இந்த நகைகள் மற்றும் பணங்கள் அனைத்தும் கருவறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை சுற்றிலும் அடுக்காக அடுக்கி அலங்காரத்திற்கு வைக்கப்படுமாம். மீண்டும் இந்த நகைகள் பணத்தை எல்லாம் எடுத்து யார் தந்தார்களோ அவர்களிடம் அந்த தீபாவளி நாளன்று திருமமும் தந்து விடுவார்களாம். இப்படி ஆலயம் திறப்பதற்கு முன்பாகவே எண்ணற்ற பக்தர்கள் தங்களுடைய கரங்களில் ரூபாய் நோட்டு கட்டுகள், தங்க ஆபரணங்கள் போன்றவற்றையெல்லாம் ஏந்தி கொண்டு வெளியே வரிசையாக நிற்பார்களாம். இப்படி மகாலட்சுமி தேவியிடம் சமர்ப்பித்து பெற்றுக்கொண்டால் தங்களது வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே அதிக அளவு இருக்கிறதாம். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முன் மண்டபம், கருவறை போன்ற இடங்களில் எங்கு பார்த்தாலும் மலர் மாலைகள் அலங்காரங்களுக்காக பயன்படுத்துவதை விட புதிய ரூபாய் நோட்டுகளையே தான் அதிக அளவு அலங்காரத்திற்காக தொங்க விடுவார்களாம். இந்த நாளில் பக்தர்கள் இங்கு தேவியிடம் வைக்கும் பொருட்டு அளிக்கக்கூடிய நகைகள் மற்றும் ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு 100 கோடிக்கும் அதிகமானது என்று சொல்கிறார்கள். இப்படி விலை உயர்ந்த நகைகள், நவரத்தினங்கள், புதிய ரூபாய் நோட்டுக்கட்டுகள் நடுவே அலங்காரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியின் அரிய காட்சியை பக்தர்கள் ஸ்ரீ லட்சுமி தர்பார் என்றும் ஸ்ரீ குபேர தர்பார் என்றும் சொல்கிறார்களாம். மேலும் இந்த கோவிலில் எதற்காக தங்கங்களை பிரசாதமாக தருகிறார்கள், இதனுடைய நோக்கம் என்ன, யாருக்கு தராங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது நமக்கு வளங்களை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி தேவி தான் லட்சுமி. இவருடைய கோவில் தான் இந்த கோவில். இங்கிருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்குள் நுழைந்து விட்டு வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே இந்த தங்க நாணயம் பரிசாக கிடைக்குமாம். வெறுமனே இங்கு வருபவர்களுக்கு பக்திக்காக மட்டும் தங்கம் பிரசாதமாக கொடுப்பதில்லை. இங்கு வரக்கூடிய ஏழைகள் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காகவே முக்கியமாக இங்கு வருகின்றவர்களுக்கு தங்க காசுகள் பிரசாதமாக தரப்படுகிறதாம். மேலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள், குறிப்பாக வசதி படைத்தவர்கள் தாங்கள் செலுத்துகின்ற காணிக்கையை பணமாக செலுத்துவதில்லையாம். காணிக்கை செலுத்த நினைப்பவர்கள் தங்களால் முடிந்த அளவு தங்கம் அல்லது வெள்ளியை காணிக்கையாக செலுத்துவார்களாம். பொதுவாக நாம் கோவிலுக்கு செலுத்துகின்ற பணம், தங்கம், வெள்ளி ஆகிய அத்தனையும் கோயில் நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் தான் போகுமாம். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் பக்தர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைகள், தங்கம், வெள்ளி நகைகள் அனைத்துமே பெரிய மலை போல குவித்து அந்த நகைகளும் காணிக்கைகளும் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு, அதுவும் திருமணமான பெண்களுக்கு இந்த தங்கம் மற்றும் வெள்ளி பிரசாதம் தரப்படுகிறதாம். இப்படி தரக்கூடிய பிரசாதமானது ஏழை எளியோரின் வறுமையை போக்கும் விதமாக இந்த கோவிலில் இப்படி தங்கமும் வெள்ளியும் தருகிறார்களாம். இருந்தாலும் இங்கு தரக்கூடிய தங்கத்தை யாருக்கும் கொடுக்காமல், எந்த சூழ்நிலையிலும் விற்பனை செய்யாமல் அதை அப்படியே வைத்திருந்தால் அதிர்ஷ்டமாகவும் அதிக அளவு செல்வ வளம் பெருகும் என்றும் பக்தர் நம்புகிறார்களாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தரக்கூடிய, யாருமே தெரிஞ்சிக்காத தங்கத்தை பிரசாதமாக தரக்கூடிய கோவிலை பத்தி பார்த்தோம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.